நம்முடைய தமிழ் சினிமாவிலே கதாசிரியர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று. கதாசிரியர்களுக்கே பஞ்சம்னா நகைச்சுவை எழுத்தாளர்களுக்கும் நகைச்சுவை கதாசிரியர்களுக்கும் பார்த்திங்கன்னா பஞ்சம் இல்லை, அடியோடு இல்லவே இல்லை என்று சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு இங்கே குறைஞ்சிருக்கு. நகைச்சுவையில் வந்து கொடிகட்டி பறந்தவர் தமிழ் சினிமாவில் ஆரம்பத்தில் தேவன்னா, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சித்ராலயா கோபு. சித்ராலயா கோபுனுடைய நகைச்சுவை வசனங்கள் காலத்தால் அழிக்க முடியாதவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலே அவர் எழுதியிருந்த வசனம். அந்த படம் வெளியாகி ஏறக்குறைய 45-50 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்றைக்கு உருவான ஒரு படமாக இருக்கும், அதுதான் அந்த படத்தினுடைய சிறப்பு. அந்தளவுக்கு ரொம்ப இயல்பாக அந்த படத்தினுடைய வசனம் எழுதியிருப்பார். நாகேஷ் எப்போவுமே மற்ற கலைஞர்கள் நாகேஷை பாராட்டினாங்கன்னா சொல்லுவாராம், என் சாமர்த்தியம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் வசனம் பூரா கோபு எழுதி கொடுத்தது, கோபு எழுதி கொடுத்தது தான் நான் பேசினேன். இன்றைக்கி என்னுடைய நடிப்புக்கு பாராட்டு கிடைக்கிறதுன்னா மிக முக்கியமான காரணம் கோபு அப்படின்னு சொல்வாராம் நாகேஷ். அவருக்கு இன்றைக்கி 90 வயது. அவரை வாழ்த்த நம்மளால முடியாது, ஆனாலும் வணங்கலாம் என்பதால் அவருக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்ராலயா கோபோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடச்சிருக்குனாலும் என்னை விட நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு பல பேருக்கு இருந்திருக்கு. அதில் மிகவும் குறிப்பிடத்தகுந்தவர் ஏவிஎம் அதிபர்களில் ஒருவரான ஏவிஎம் குமரன். அவர் சித்ராலயா கோபுடன் தன்னுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மட்டும் இல்லாமல் சித்ராலயா கோபாவை இன்று வரையிலே தன்னுடைய ஆசானாக நினைத்து கொண்டிருக்கின்ற ரமேஷ் கண்ணா, சித்ராலயா கோபுனுடைய பல படங்களில் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற ஒய்ஜி மகேந்திரன் ஆகியோரும் சித்ராலயா கோபு பற்றிய நினைவுகளை இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு திருமண விழாவில் எங்கள் தகப்பனார் டைரக்டர் ஸ்ரீதரை சந்தித்தார். அப்பொழுது ஸ்ரீதரிடம், உங்கள் படங்களையெல்லாம் தவறாமல் நான் பார்க்கிறேன், எல்லாம் மிகவும் அருமையாக நல்ல ஸ்கிரிப்டு அண்ட் வசனங்கள், அந்த எங்கே லேக் இல்லாமல் அனாவசிய சீன்கள் இல்லாமல் விறுவிறுவிறு என்று கதையை அமைக்கிறீர்கள், உங்கள் படம் அருமையாக அமைவதற்கு காரணம் உங்களுடைய திறமையே என்று புகழ்ந்தார். அப்பொழுது ஸ்ரீதர் சொன்னார், அதற்கு காரணம் நான் மட்டுமல்ல, என்னுடைய உதவியாளர்கள், அவர்களும் என்னுடன் கூட சேர்ந்து கதையை அமைப்பதில் கவனம் செலுத்துவார்கள். அதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டுமென்றால் திரு கோபு அவர்கள், அவர் வந்து மிகவும் திறமைசாலி. நான் ஏதாவது காம்ப்ரமைஸ் செய்தால் கூட அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார், அது சரியாக இல்லை, அதை எடுத்துதான் ஆக வேண்டும், சரிப்பட்டு வராது இது வைத்தால் என்று போராடுவார். அவ்வளவு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவர். அந்த மாதிரி எனக்கு ஒரு உதவியாளர் கிடைத்தது என்னுடைய சக்ஸஸ்க்கு ரீசன் அப்படி என்று அவர் கோபுவை புகழ்ந்து சொன்னார். அப்பொழுது எங்கள் தகப்பனார் சொன்னார், நான் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு படத்தை எடுக்க விரும்புகிறேன், நான் ஒரு பெரிய செட்டு போட்டிருக்கேன் ஒரு ஹிந்தி படத்துக்காக, அது 10 நாள் தான் மாதம் ஷூட்டிங் இருக்குது, மீதி 20 நாள் செட்டில் வந்து காலியாக இருக்குது. அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம், உடனே ஒரு 20-30 நாள் எடுக்கிற மாதிரி ஒரு கதை அம்சத்தோடு ஒரு படம் எடுக்கணும், அதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தால் சொல்லுங்கள். அப்போ அவர் சொன்னார், என்கிட்ட இல்லை, பட் கோபியிடம் ஒரு கதை இருக்கிறது, அவர் தயார் பண்ணி வச்சுருக்கிறாரு, அது நாடகமாகவும் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் நாடகத்தை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது அருமையாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு குறுகிய காலத்தில் எடுக்க முடியும், அது ஒரு குறுகிய பட்ஜெட்லையும் எடுக்க முடியும். உடனே எங்கள் சகோதரர் முருகனை எங்கள் தகப்பனார் கூப்பிட்டு, நீ போய் அந்த ட்ராமா பாருப்பா, பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லு அப்படின்னாரு. அப்போ முருகன் போய் படத்தை ட்ராமாவை பார்த்து விட்டு, எங்கள் தகப்பனாரிடம் அருமையாக இருக்கிறது, இது கண்டிப்பாக நாம் நினைக்கிறபடிக்கு குறுகிய காலத்தில் விறுவிறு என்று எடுக்க முடியும் என்று கூறினார். இந்த மாதிரி அது யோசிச்சுட்டு இருக்கும்போது தகப்பனார் வந்து அவரை மீட் பண்ணுவார், சொல்லுப்பா கோபுவை வந்து நேரில் பேசுவோம். அப்போ கோபு வந்தார், கோபுவிடம் எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, எனக்கு வந்து 20 நாள் அந்த செட்டு காலியாக இருக்குது, அதில் எனக்கு ஷூட்டிங் நடக்கணும், அந்த செட்டை போய் பாருங்கள், அதுக்குள்ளாரியே உங்கள் கதையை அமைச்சு படமாக எடுக்க முடியுமா பார்த்து சொல்லுங்கள், ஆனால் நான் வேறு எதுவும் இதுக்கு செட்டு போட மாட்டேன், இருக்கிற செட்டு 2 செட்டு இருக்குது, அந்த 2 செட்டுக்குள்ளாரியே நீங்கள் படத்தை முடிக்கணும், அப்படி உங்கள் கதை அமைப்பு இருந்தால் நீங்கள் பண்ணி கொடுங்க. அவர் உடனே செட்டை போய் பார்த்துட்டு வந்து சொன்னார், இது தாராளம் எனக்கு, இதை விட நாங்கள் வந்து ட்ராமாவில் ஒரு சின்ன ஃப்ளாட்டை கட்டிக்கிட்டு நாங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்கோம், இந்த செட்டில் நான் மிகவும் அருமையாக எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரு நல்ல திறமையான நடிகர்கள் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் ஃபாதர் பேசும்பொழுது, முத்துராமன் ஸ்ரீகாந்த் இவங்களெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு தாராளமாக நான் அவங்களெல்லாம் வச்சு எடுக்கிறேன், எனக்கு மனோரமா வேணும், அடுத்தது லக்ஷ்மி ஹீரோயின், அந்த மாதிரி ஒரு 4-5 பேர்
தேங்காய் சீனிவாசன் எனக்கு அவசியம் ஆகணும். இது மெயின் கேரக்டர், அவர் மேலே தான் போகுது. அவரையும் எனக்கு கொஞ்சம் நீங்கள் புக் பண்ணி கொடுத்துருங்க. நீங்களே எல்லாம் பொறுப்பெடுத்து பண்ணுங்கள். முருகன் இருக்கிறாரு, நீங்களும் முருகனுமா எடுங்க. முருகனையும் நான் வந்து தயார் பண்ணுறேன். நம்ம சின்ன படம்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்காக அவரே இங்கே கலந்துக்கிட்டு யாரும் புக் பண்ணணுமோ எப்படி பண்ணணுமோ பண்ணி எனக்கு குறுகிய காலத்தில் எடுத்து கொடுங்க. படம் நல்லா இருக்கணும். குறுகிய காலத்தில் எடுத்து சொன்னீங்க, அதனால் நான் ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்லக்கூடாது. இல்லை இல்லை, கவலைப்படாதீங்க, நான் அப்படியெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், மிகவும் அருமையாக எடுத்து கொடுக்குறேன்றாரு. அதே மாதிரி விறுவிறுவிறு என்று அந்த 20-25 நாளில் அந்த படத்தை முடித்து கொடுத்தாரு. ஒரு குறுகிய பட்ஜெட்டில் எடுத்து கொடுத்தாரு. இதை வந்து எல்லாம் முடித்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முருகன் போய் அப்ரோச் பண்ணார். அப்போ தியேட்டர்காரங்க, என்ன சார் நீங்கள் சிவாஜி வச்சு இவரெல்லாம் வச்சு படம் எடுக்கிறீங்க, ஜெமினி கணேசன்லாம் வச்சு எடுக்கிறீங்க, அதெல்லாம் விட்டுவிட்டு என்னமோ ஒரு சின்ன படத்தை என் தியேட்டருக்கு கொடுக்குறேன்றீங்களே, பெரிய படம் எதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொன்னார் அந்த தியேட்டர் முதலாளி. பைலட் தியேட்டர் சென்னையில். சரி, நாங்கள் வந்து கொடுக்குறோம், இந்த படத்தை நீங்கள் போடுங்க, இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணி நல்லா ஓட்டி கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் எடுக்கிற படங்களை உங்களுக்கு கொடுக்குறோன்னு எங்கள் ஃபாதர் சொன்னார். இந்த மாதிரியாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஒத்துக்கிட்டார் அந்த முதலாளி. படம் ரிலீஸ் ஆச்சு. முதல் ஷோவில் கூட்டமே வரலை. எல்லோரும் படம் பார்த்துட்டு வெளியில் வர போகும்போது எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு எங்கள் ஃபாதர் பார்த்துக்கிட்டே இருந்தார். தியேட்டர் முதலாளியும் பார்த்துக்கிட்டு இருந்தார். படம் பார்த்து வெளியில் வந்தவங்கள்லாம் படம் ஓஹோன்னு இருக்கு, சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. தேங்காய் சீனிவாசன் என்னமா ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ரசிச்சுக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே வெளியில் நின்றுட்டு இருந்த ஜனங்கள்லாம் தேட்டருக்குள்ளார வந்துட்டாங்க மடமட என்று. அடுத்த ஷோ ஃபுல்லாச்சு, அதுக்கு அடுத்த ஷோ ஃபுல்லாச்சு. இப்படியாக அந்த படம் வந்து பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. இதுக்கெல்லாம் காரணம் கோபு. கோபுவின் திறமை, அவருடைய வசனங்கள், அவருடைய செட்டை ஷூட்டிங்கில் வந்து விறுவிறுவிறு என்று நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் கச்சிதமாக எடுத்தார். மொத்த படமும் 30 ரோலில் முடித்தார். எப்போவுமே அப்போல்லாம் ஒரு ரோல் வந்து 1000 அடி, 30 ரோலில் அந்த படத்தை முடித்தார். அது வந்து ஒரு 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் ஓடுற படமாக இருந்தது. படம் பார்த்துட்டு வரவங்கெல்லாம் குடும்பத்தோடு வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க, ரசித்தாங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான படம் எடுத்தார் கோபுவை. நாங்கள் என்றென்றும் மறக்க மாட்டோம். ஒரு திறமையான டைரக்டர், நல்ல டைரக்டர். வணக்கம், நான் ரமேஷ் கண்ணா பேசுகிறேன். நகைச்சுவை அப்படின்றதுக்கு இலக்கணமாக திகழ்வர் வந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது சித்திரலயா கோபு சார் அவர்கள் தான். அவருக்கு இன்றைக்கி 90 வயசு சொல்கிறாங்க. அவர் 100 வயசு வரைக்கும் வாழணும். ஏன்னா அவருடைய படங்களும் அவருடைய வசனங்களையும் பார்த்துத்தான் எனக்கெல்லாம் நகைச்சுவை உணர்வே வந்தது. அதான் நகைச்சுவையாக பேசணும், நகைச்சுவை படங்கள் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நகைச்சுவை நடிகர் அளவு வர அளவுக்கு அது காரணம்னா, அதுக்கு முதல்ல வித்து போட்டவர் வந்து சித்திரலயா கோபு சார் தான். எப்படின்னா அவருடைய படங்கள்லாம் நாங்கள் அப்படி வெறித்தனமாக பார்ப்போம். உதாரணத்துக்கு அந்த காலத்தில் கேட்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச படம் எத்தனை தடவை பார்க்கக்கூடிய படம் என்ன படம்னு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்தில் 2 படம் இருந்துச்சு. ஒன்று வந்து காதலிக்கு நேரம் இல்லை, இன்னொன்று ஊட்டி வரை வருவது. ரெண்டுலுமே அவருடைய வசனங்கள் தான் இன்றைய வரைக்கும் பேசப்படுகிறது. இப்பவும் பேசலாம், எப்பவும் பேசலாம், அந்த மாதிரி ஒரு படம் அது. உதாரணத்துக்கு காதலிக்கு நேரம் இல்லை படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ முத்துராம சார் பெரிய பணக்கார மாதிரி வருவார் வேஷம் போட்டுக்கிட்டு. அதுக்கு முன்னாடி அசோக் ரவிச்சந்திரன் சார் பேர், அசோக்கும் பாலியா சார் பெரிய தகராறுலாம் நடந்திருக்கோம். அப்போ திடீர்னு வந்து இறங்கி பாரு யாருன்னா, நான் இந்த மாதிரி பெரிய கப்பல் வச்சுருக்கேன், என் பேக்கெட்டில் 14 கப்பல் இருக்கே அப்படின்னு உடனே பாலியா சார் அப்படி எட்டி பார்ப்பார் கப்பல் என் பேக்கெட்டை அப்படின்னு பேக்கெட்டை பார்ப்பார். அப்படியா அசோக் எங்கே அசோக அவங்கன்னா சுற்றிட்டு இருப்பாங்க, அவனை போய் நீங்கள் கேட்டுட்டுருக்கலாம், சுற்றிட்டு இருக்கலாம், அசோகன் என் பையன்யா அப்படின்னு. அசோகர் உங்கள் மகரா அப்படின்னு, அது ரா அசோகரும் மகர் எல்லாம் ராவில் வந்துடும். அது மாதிரி வார்த்தைகள் எல்லாம் காதலிக்கு நேரம் நீங்கள் சொல்லாத வசனங்கள் ஒன்றும் இல்லை. ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அப்போ சொல்லுவாப்பில் அவங்க ஒரு பையனை அப்பா வீட்டு விட்டு வெளியே துரத்திடுறாரு அப்படின்னு பாலியா, அது இங்கே நடக்கும், அது இங்கே நடக்கும் அப்படின்னு. வெளியே போகிறோன்னு ஒரு நாய் கண்ணீர் விட்டு அழுவுமா, அப்படியே வானத்தை திருட்டப் போனால் மழை சோன்னு பெய்யுமா, என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி அவனுங்க இந்த நாய்க்கு பிஸ்கட் போட்டிருக்கான் அப்படின்னு. அப்புறம் பாலியா சொல்கிறேன், ஏம்மா இவன் முன்னாடி அவன் சோத்த போட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அதே மாதிரி ராஜஸ்ரீ அம்மாவோட காஞ்சனம் வந்து வி டோன்ட் சி இங்கிலீஷ் பிக்சர் தமிழ் பிக்சர்ஸ், வி சி ஒன்லி இங்கிலீஷ் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒன்று. அப்போ நாகேஷ் சொல், நான் எடுக்கிற அந்த படம் எடுத்தப்புறம் ஒவ்வொருத்தனும் வி ஓன்ட் சி இங்கிலீஷ் பிக்சர், வி ஒன்லி சி தமிழ் பிக்சர் சொல்ல போகிறாரு அப்படின்னு ஒன்று. அதெல்லாம் தியேட்டரில் கிளாப்ஸ் தூள் பறந்தது. அப்படி வசனங்கள் அதெல்லாம் எப்பவுமே என்றைக்கு பார்த்தாலும் எப்போ பார்த்து சிரிக்கக்கூடிய வசனங்கள் தான். ஒரு ஒரு வார்த்தையும் சரி, ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு வந்து ஏண்டா சிலப்பா ஏதோ படம் எடுக்கிறேனே அந்த கதையை பற்றி ஏதாச்சும்
அப்போவே நாகேஸ்வரர் ஆரம்பிச்சிருவார். அப்படியே அந்த கதை சொல்லி முடித்து கட்சியில் காஞ்சனாமா அப்பா அப்படின்னு அவா அப்படின்னு கத்துவார் பாலியாஸ் பயந்துருவார். அது வரைக்கும் அந்த வசனங்கள் என்ன நமக்கு தெரியவே தெரியாது. கேஷ்னல் தியேட்டர் ரிலீஸுங்க, 14 வாரம் நம்ம ஓடிச்சு அந்த படம். 14 வாரம் நாங்கள் வாரம் போவோம், வீட்டிலேருந்து போட போது நடந்து போவோம். அப்போல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய டிக்கெட்லாம் போக மாட்டோம், சின்ன டிக்கெட் தான், 37 பைசா 46 பைசா அப்போல்லாம் டிக்கெட்டு. அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் எதுக்காக இந்த வசனங்கள் நம்ம கேட்கணுமே என்ன. ஆனால் அந்த வசனங்கள் அந்த 100வது நாள் போய் படம் பார்க்குற வரையும் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட வசனங்கள் அது அது சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜனங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒளிச்சித்திரம் போட்டப்புறம் தான் அது என்ன வசனங்கள்னு எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுது ரேடியோவில். அந்த மாதிரி அதே மாதிரி ஊட்டி ஒரு எடுத்துங்க, எத்தனை எத்தனை டைலாக்ஸ், எத்தனை வசனங்கள் தாங்க முடியாது. ஒன்று பாலியா சார், நாகேஷ் சார், விகேஆர் சார் கலக்குவாங்க. இவர் டாக்டர் அடிப்பார், சிவாஜி சார் வந்து அவர் டாக்டர் நடித்து பல வியாதி குணப்படுத்துகிற மாதிரி செய்வார். கடைசியில் சொல்லுவார், டாக்டர் விகேஆர் கேட்பார், சார் கேட்பார், என் டாக்டர் இந்த பொண்ணுக்கு குணமாகணும், இல்லை நாளைக்கு எனக்கு பெரிய எனக்கு கிளினிக்கில் பயங்கர கூட்டம் இருக்குது. கூட்டமா கூட்டமான பொதுக்கூட்டமா அப்படின்னாரு. ஏன்னா ஒரு வியாதி சரி நீங்கள் குணப்படுத்தலை அப்படின்னு. அப்புறம் சொல்லுவார் சிவாஜி சார், நல்லா கேட்டுங்க, இவ சாதாரண வீட்டு பொண்ணு இல்லை, இத்தை தான் வந்தீங்களே சொல்கிறீங்க, ஆனால் அது யாருன்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வார்த்தையும் ரசிக்கலாம். ஒன்றும் இல்லை, நாகேஷ் சார் அந்த விளம்பரம் கிடச்சி ஓடியாருவார். ஏமா அங்கே பொண்ணு இருந்தேன்னு பார்த்தா விளம்பரம் இல்லை, ஜோபியில் பார்த்து தேடுவார் காட்டும், ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் அலமேலுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு, அலமேலுக்கு இனிமேலுன்னு சொல்லு அப்படின்னு பாலியா சார். அந்த மாதிரி ஒரு ஒரு வசனங்களும் ஒரு ஒரு வார்த்தைகளும் சுச்சுவேஷனுக்கும் காமெடி. ஒன்றும் இல்லை, கல்யாண பரிசுன்றது வந்து ரொம்ப சென்டிமெண்டான படம், அந்த சீரியஸ் சாருடைய முதல் படம். அதில் பல விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு அதில். அதில் அந்த அப்படிப்பட்ட சென்டிமெண்ட் படத்தில் வந்து காமெடியை வந்து சித்ராஜ் சார் எழுதியிருப்பார். தங்கவேல் சார் வந்து நான் வந்து பெரிய எழுத்தாளர் போய் சொல்லி வீட்டில் கொண்டாடிக்கிட்டேன் பைரவன் பேருன்னு. இப்போ பைரவனுக்கு பாராட்டு வரணும்னு பொண்டாட்டிலாம் வந்து பார்த்தா அங்கே பைரவன் வேறு யாரும் ஒரு கிழமை ஒரு வயசான வரை பாராட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் தங்கல் சார் அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வரும்போது மாலை ஒன்று வாங்கி அதை உதறி விட்டுட்டு அந்த நாரோட வீட்டுக்கு வருவார். விருந்தப்பா இப்போ என்ன கூட்டம் என்ன கூட்டம் என்ன கூட்டம் அப்படியா, இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போவே ஜனங்க சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவர் போய் சொல்கிறாரு சரோஜம்மாக்கு தெரியும் விஷயம் சரோஜம்மாக்கு அப்படின்றது ஜனங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ சொல்லுவார், பைரவன் சேவை நாட்டுக்கு தேவை என்ன, தற்றாம்பார் தட்டு அப்படின்னு, எங்கே உங்க முதுகலையா அப்படின்னா, ஆ என்னம்மா அப்படி கேட்குறேன். நாங்கள் எல்லாம் வந்து அப்போ உண்மையை உடைப்பாங்க. அதாவது ஒரு புதிய பரிணாமம், ஆடியன்ஸுக்கு உண்மை தெரியும், அந்த ரெண்டு கேரக்டருக்கு தெரியாமல் பேசுவாங்க பாரு. அப்போ ஆடியன்ஸ் நல்ல நகைச்சுவை வந்துடும், அதாவது சிச்சுவேஷன் காமெடி மாதிரி. அது அதுமாதிரி ஒவ்வொரு இடமும் சரி, அது ஊட்டி வரவராகட்டும், எத்தனை காட்சிகள் எனக்கு வந்து காதலுக்கு நேரம் இல்லையும் சரி ஊட்டி வரவும் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் வசனங்கள் சொல்லணும் சொல்லிடுவேன். ஒன்றில் ஒரு மேலே சச்சுவம்மாவுக்கு வந்து டைலாக் சொல்லி கொடுத்துருப்பார், அத்தான் சொல்லணும், அத்தான் அடிக்க வரியா, அத்தான் என்ன பிச்சை எடுக்கிறியா அப்படின்னு ஒரு நாள் சொல்லிட்டு இருக்கும்போது பாலியா சார் வந்துடும் கீழே, ஒரு ரெண்டு பாறை இருக்கும் கீழே நின்றுப்பார், செல்லப்பா அப்படின்னா டப் டப் குச்சி வந்துடும் நாகேஷ் வந்துச்சு. நாகேஷ் சார் வந்தோடனே என்னப்பா என்னப்பா, இல்லை பொண்ணுக்கு என்ப்பா என்னப்பா செல்லப்பா இது உடம்பாப்பா அப்படின்னு இந்த சட்டை இப்படி கேட்பார். உடனே இல்லைப்பா சட்டைப்பா தெரியும்ப்பா செல்லப்பா அப்படின்னு. அது மாதிரி என்ன நகைச்சுவை வந்து நமக்கெல்லாம் வித்திட்டவர் மனசில் நகைச்சுவை வசங்கள் இப்படி தான். அது வரை பார்த்தா நாங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் காமெடி. அதுக்கப்புறம் ஏ நாராயணன் சார், அதுக்கப்புறம் கிரேசி மோகன் சார்லாம் கலக்குனாங்க. இருந்தாலும் அந்த சித்ராலய சார் கோபஸ்வரோட காமெடி இன்றைக்கி வரைக்கும் மனசில் நிற்கிது. அவர்கிட்ட நான் போய் சான்ஸ்லாம் கேட்டுருக்கேன், நடிகிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் சீத சார் பார்த்தேன், அவர் கோபு சாரை பாருன்னு சொன்னார். இப்போ கோபு சார் போய் பார்த்தேன் பேசணும், ஆனால் சரியாக செட் ஆகி வரல. அதனால் நிச்சயமாக சித்ராலய சார் கோபு சார் இருக்க வரைக்கும், சினிமா உள்ள வரைக்கும், நகைச்சுவை உள்ள வரைக்கும் அவருடைய பேர் நிலைத்து நிற்கும். அவர் இன்னும் 100 ஆண்டுகள் வாழணும்னு மனமாற இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். குழந்தைக்கு 90 வயசு ஆக போகலாம். என்ன குழந்தைன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? ஆமாம், சித்ராலய கோபு என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தை தான். அவரோட அந்த ஹியூமர், குழந்தையும் கவரக்கூடிய ஒரு ஹியூமர் இருக்கிறதுனால அவர் ஒரு குழந்தை தான். இன்றைக்கி அவர் சிரிச்சாருன்னா அந்த பொக்கவாய் சிரிப்பு குழந்தை சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் மிகப்பெரிய ரசிகன் அவர். இன்ஃபேக்ட் அவரோட புள்ள சித்ராலயா ஸ்ரீராம் உங்களுக்கு தெரியும், என்னுடைய பல கதைகள் எழுதியிருக்காரு. நல்ல சக்ஸஸ்ஃபுல் ட்ராமாஸ், காதலிக்கு நேரம் உண்டு, தந்திரமுக்கி, சுதேசி ஐயர், நாடகம், 3G எல்லாம் எழுதியிருக்காரு. பிரமாதமான நாடகம்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் என்ன எழுதி கொடுத்து முடித்தாலும் கடைசியில் என்னை கேட்கும்போது எப்படி இருந்ததுன்னு இருந்ததே, பட் ஹியூமர் உங்கள் அப்பா சித்ராலயா கோப்பு மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் அப்படி வளர்ந்தவேன். சரி, நம்ம அந்த காலத்துலேருந்து பல ஹியூமரிஸ்ட் பார்த்துருக்கோம், என்எஸ்கே காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்துருந்தாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி எழுதுனவங்களை பற்றி, அந்த ஹியூமரை எழுதுனவங்களை பற்றி நமக்கு அவ்வளோவா தெரியாது. அப்படி
என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபிலிம்ஸ், நான் என்னோடய பீக் பீரியடில் நிறைய படம் கிட்டத்தட்ட 300 படம் பண்ணியாச்சு. நான் ரொம்ப ரசித்த ரெண்டு ஹியூமர் ரைட்டர்ஸ் யாருன்னா, ஒன்று சித்ராலயா கோப்பு, இன்னொன்று ஏஎல் நாராயணன். அவர் ரெண்டு பேருமே நல்ல ஹியூமர், பட் ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். சித்ராலயா கோப்புது வந்து அன்னாட விஷயங்கள், யதார்த்தமான விஷயங்கள், சராசரி விஷயங்கள், அதை கொடுத்து நம்மளை சிரிக்க வைப்பார். ஏஎல் நாராயணன் கொஞ்சம் நல்லா ஜம்முனு இறங்கி மாஸ் வரைக்கும் போய் நம்மளை சிரிக்க வைப்பார். ரெண்டு பேரும் பர்பஸும் சென்சிபிள் காமெடி கொடுக்குறது தான். எனக்கு வந்து ஒரு நாச் ஹையர். இப்போ நான் வந்து ஏஎல் நாராயணனுக்கு 98 மார்க் கொடுத்தேன்னா, சித்ராலயா கோப்பு சாருக்கு நான் 100 மார்க் கொடுப்பேன். ஏன்னா அந்த ஹியூமர் இஸ் சம்திங் ஃபண்டாஸ்டிக். நான் சின்ன வயசுல ஆரம்ப காலத்தில் அந்த கல்யாண பரிசு காமெடியை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கேன். எனக்கு அப்புறம் காதலிக்க நேரம்ல எல்லாம் பார்த்த படம் தான் தெரியும் அந்த காமெடி எழுதுனது நம்ம சித்ராலயா கோபு தான். சாதாரண விஷயங்கள், ரெண்டு பேர் ஆஃபீஸில் பேசிக்கிற விஷயங்கள், ஒரு கணவன் மனைவி அவங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன மனஸ்தாபங்கள், அதில் வர காமெடி, சிச்சுவேஷன் காமெடி. யூஸ்வலி அவர் அகாத்தா அந்த சாரி யார் ஒரு பிஜி வுட் ஹவுஸ் மாதிரி நிறைய அந்த மாறு வேஷங்கள் மாற்றி வருது இருக்கு இல்லையா. இவனுக்கு பதிலாக அவனை நினச்சி மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஒருத்தனை ஏன்னு நினச்சிருப்பான், ஆனால் அவன் பியாக இருப்பான். ஸோ நம்ம ஏன்னு நினச்சி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்போம், பதிலெலாம் பி கிட்டேருந்து வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் சாதாரணமாக அவர் கொடுத்த காமெடி ஹிலேரியஸ். அதுக்கப்புறம் டெஃபினட்டாக யார் அந்த மாதிரி காமெடி எழுதவே இல்லை, இன்னி வரைக்கும் யாரும் எழுதலை, அது அன்டவுட்டு. அவர் அந்த மாதிரி ஹியூமர் நம்ம கொடுத்து, அவர் பெரிய ரசிகன் ஆல்சோ. நம்ம நாடகங்கள்லாம் வந்து எப்படி உழுந்து உழுந்து சிரிப்பார் ஃப்ரண்ட் ரோல் உட்காந்து. அதனால தான் அவர் இன்னும் திடகாத்திரமாக ஜம்முன்னு 90 இயர்ஸ் இருப்பார். 90 and 100 ஹி வில் ஸ்கோர் எ செஞ்சுரி. டெண்டுல்கர் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காரு அவர் ஜாலியாக. ஸோ ஆன் திஸ் அக்கேஷன் ஐ விஷ் எம் அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே அண்ட் அவரோட பிளெஸிங்ஸ் நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா அவருக்கு நான் ஒரு சிஷ்யம் மாதிரி, என்ன ரொம்ப பிடிக்கும். அவர் டைரக்ட் பண்ண படங்கள்லாம் என்ன யூஸ் பண்ணார். அண்ட் இப்போ அவர் பிள்ளை நமக்கு நாடகம் எழுதுறாங்கிறது அவ்வளோ பெருமை. அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஏ என் பையன் நல்லா எழுதுறான்டா மஹி, அவனை யூஸ் பண்ண நீ, அவன் ஸ்கிரிப்ட் ஒன்று அனுப்புறம் பாரு எப்படி இருக்குன்னு. அப்படி தான் காதலிக்க நேரமுண்டில் வந்தது எனக்கு. இப்போவும் அவரோட சஜஷன்ஸ், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பாருங்கள். இப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸில் அவரை பேச சொல்கிறாங்க, அவர் ஒரு 5 நிமிஷம் பேசுவார், அதில் கிட்டத்தட்ட 4.5 நிமிஷம் நம்மளை சிரிக்க வச்சுருவார். ஒன்றும் பெரிய விஷயம் இருக்காது. நான் பஸ்ஸில் ஏறி போனேன் அந்த இடத்துல இறங்கினேன்னு சொல்கிறத அந்த அழகாக சொல்லுவார் அவர். ஸோ அந்த வே ஆஃப் டெல்லிங் ஹியூமர் இருக்கேன், ஒரு ஒரு குழந்தைத்தனமான ஹியூமர் அது. அண்ட் யதார்த்தமான ஹியூமர், சென்சிபிள். சும்மா கெக்கப்புக்கேன் இருக்காது, குழந்தைத்தனமாக இருக்குது சம்டைம்ஸ் கெக்கப்புக்கேன் இருக்கும் ஹியூமர், அப்படி கிடையாது, ரொம்ப சென்சிபிளாக இருக்கும். ஐயோ நீங்கள் கலாட்டா கல்யாணத்துலலாம் ஒரு ஒரு டைலாக அவர் எழுதுனதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா, அப்பா பிரமாதமாக இருக்கும். நான் அவரை பற்றி எப்போ ரொம்ப பெருமையாக நினச்சேன்னா, நான் அவர் டைரக்ட் பண்ண ஒரு படம் பெண்ணுன்ற கண்டெயினில் நாகேஷ் சாரோட எனக்கு சீன். நான் எப்போ நாகேஷ் இப்போ மீட் பண்ணாலும் ரெண்டு படங்களை பற்றி பேசிகிட்டே இருப்பேன், ஒன்று காதலிக்க நேரம்ல, இன்னொன்று திருவிளையாடு. இந்த காதலிக்க நேரம்லையை பற்றி பேசும்போது நாகேஷ் மனசார என்கிட்ட சொன்னார் ஒரு விஷயம், டே மகன் உனக்கு தெரியுமா ஒன்று, அந்த டைலாகில், அதாவது காதலிக்க நேரம்லை படத்தில் நான் பேசின வசனங்களில் 99% அவன் ஆச்சாரி எழுதினதாண்டா. அவர் சடகோபாச்சாரிங்கிறதுனால அவரை வந்து ஆச்சாரின்னு கூப்பிடுவார். அவர் எழுதின அவன் சொன்னதை எழுதினதை நாங்கள் சொன்னோம், அப்படி ஒர்க் அவுட் ஆகிடுது, அப்படி ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சன் அவர் அப்படின்னு. எனக்கு வந்து நாகேஷ் தான் ஒரு நகைச்சுவை கடவுள் மாதிரி. அவர் ஒருத்தர் இப்படி பார்க்குறாரும் போது வெல், பட் இஸ் சச் அன் ஈஸிலி அக்சசபிள் பர்சன். இப்போ சாதாரணமாக பண்ணணும், மகி நல்லா இருந்தா, புது பிள்ளைய நல்லா போச்சா, இது நல்லா சிரிக்கிறாங்களா, பையன் எப்படி எழுதிருக்கான் அப்படின்னு இன்னைக்கு கூட கேட்டுருக்காரு. அவர் சச் ஹார்த்தி பர்சன். 90, 100 இல்லை சார், நீங்கள் மார்க்கண்டேயர், சிரிப்பு மார்க்கண்டேயர், இருந்து கொண்டே இருங்கள், வாழ்ந்து கொண்டே இருங்கள், எங்களை வாழ்த்தி கொண்டே இருங்கள். நமஸ்காரம். என்ன அவரோட பழைய நாட்கள் எல்லாமே ரொம்ப ஒரு சுவையான நாட்கள்னே சொல்லலாம். ஏன்னா நான் ரொம்ப சின்ன பையனாக ஒரு 19-20 பையனாக சாரை நான் மீட் பண்ணியிருக்கேன். அப்போ ஸ்ரீதர் சாரை எங்கள் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணார், அப்போ சாரை சந்திக்க வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் அவரோட அப்படியே ட்ராவல் பண்ணோம். அவர் மாதிரி ஒரு ஜோவியல், ஒரு யதார்த்தவாதியால் பார்க்கவே முடியாது. எவ்வளோ சாதிச்சிருந்தாலும் அன்றைக்கி அவர் வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமாக சாதாரணமாக அப்படியே வேட்டியை மடித்து கட்டின்னு அப்படி பழகுவார். அப்புறம் அப்போது ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணுறப்போ இன்ஃபேக்ட் என்னென்னா, நானும் தொழிலாளி இப்போது ஃபைனல் ஷெட்யூல் இருந்தது, பேட்ச் ஒர்க் பண்ணோம். கேமராமேன் அந்த ஒரிஜினல் கேமராமேன் இங்கே இருக்காரு இங்கே இருக்க சொன்னது, ஏ சிவா சிவா வச்சு எடுத்துலாம் சொல்லி என்ன முதல்ல என்ன அப்படி நான் இன்ஸ்டியூட் முடிச்சு அப்படி வெளில நிற்கிறப்ப என்ன முதல்ல ஒர்க்கு கூப்பிட்டது அவர் தான். ஸோ அது போய் ஒரு 2 நாள் போய் ஒர்க் பண்ணுறதுதான், அது ஒரு பெரிய அனுபவம். அதுக்கப்புறம் அப்படியே ஒர்க் பண்ணால் அப்புறம் எங்கள் படங்கள் பாண்டியராஜன் படம் டெல்லி பாபு படத்தை அவர் ஒர்க் பண்ணார் சார். அவர் அவ்வளோ சீனியர் டெக்னீஷியன், நான் இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு ஒரு பட்டிங் சினிமாட்டோகிராஃபர். இப்போ 23-22 வயசில் அவர் அவ்வளோ பெரிய சீனியரோட ஒர்க் பண்ணுறது அவர் ரொம்ப ஒரு கேஷுவலாக, இப்படி எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துக்கலாமா இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமான்னு ரொம்ப ஒரு படம் எப்போ ஆரம்பித்தோம் எப்போ முடிஞ்சதுனே தெரியல.
அதில் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியாகணும். அந்த படத்தில் ஷூட்டிங்க்கு ஹீரோ வர கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு பேடை தூக்கி போட்டு சத்தம் போட்டு, அதாவது அவர் அந்த டிசிப்ளினும் மெயிட் பண்ணார், செட்டில் மெயின்டைன் பண்ணார். ஸோ அது ஒரு நினைச்சாலே எனக்கு ஒரு இதாக இருக்கும், இப்போ ஒரு டேரக்டர் இப்படியெல்லாம் பிகப் பண்ண முடியுமாங்கிறது அதையும் அவர் பண்ணி காமிச்சார். அவர் அதை சின்சியர் டு த ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இருக்கும். அவர் நிறைய நேரங்கள் அவரோட சஞ்சு சுசீதர் சார் நான் அவரெல்லாம் பழகினதெல்லாம் என்ன வயசுக்கு என்ன சொல்கிறதுன்னா, இவ்வளோ சின்ன பையனை நம்மளை ட்ரீட் பண்ணாமல் நம்மளோட ஒரு சக ஃப்ரெண்டாக அவங்கெல்லாம் பழக ஆரம்பித்தாங்க. இதில் இன்னொரு முக்கியமாக ரொம்ப ஒன்று சொல்லணும்னா, ஸ்ரீதர் சார் அண்ட் கோபு சாரோட ஃப்ரெண்ட்ஷிப், அதை பார்த்து வாழ்க்கையில் இப்படி ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்களான்னு எனக்கு இன்னும் ஸ்டில் அவங்கள தாண்டி வேறு யாரும் இப்படி பார்த்ததே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு கோபு சார், நான் நெஸ்க ஆரம்பிச்சுட்டது. ஸ்ரீதர் யூனிட் வேலை செய்வது வினோதமாக இருக்கும், சீட்டு விளையாடிட்டு சிரிச்சுட்டு கலட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்படி இருந்தாலும் பல வெற்றி படங்களை கொடுத்த யூனிட் அது. அதற்கு முக்கிய புள்ளியாக விளங்கியவர் நம்ம கோபு சார். ஏனென்றால் ஸ்ரீதர் என்ற மதயானையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தவர், அதாவது பலருக்கு பாலமாய் அமைந்தவர். எப்படி என்றால், பாலமாக அமைந்தார் என்றால் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடிய நண்பர். அவர் சிறந்த கதாசிரியர் மட்டுமல்லாமல் நல்ல நகைச்சுவை எழுத்தாளர். ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் படம் காதலிக்க நேரமில்லை. அதில் நாகேஷ் சார் பாலையண்ணனுக்கு ஒரு கதை சொல்வார். அந்த காட்சி மிக அருமையாக நடந்த காட்சி. அது மட்டுமல்லாமல் அவர் சிறந்த இயக்குனர் கூட, பல வெற்றி படங்களை கொடுத்தவர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காசிதான் கடவுளடா என்ற படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம். அவர் நீடோடி வாழ்க வென்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். பாபு கேமராமேன். நான் பெரிதும் மதிக்கின்ற இயக்குனர் ஸ்ரீதரின் ஆத்ம நண்பனாகவும் ஒற்றுமையில் பல பேருக்கு எடுத்துக்காட்டாகவும் விளங்கிய கோபு சாரின் 90வது பிறந்தநாள் நமஸ்காரங்கள். மிஸ்டர் கோபு சார், ஆனந்த பிக்சர் சுரேஷ், உங்களுக்கு எங்களோட அனந்த கோடி நமஸ்காரம். 90 வயசாக ஹேலன் ஹெல்த்தியாக இருக்குதுன்றது இட்ஸ் எ பிக் அச்சீவ்மெண்ட். எஸ்பெஷலி நம்ம இண்டஸ்ட்ரி இருக்கிறதுக்கு உங்களுக்குலாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பீப்புள். நம்மளுடைய கனெக்ஷன்ன்றது கிட்டத்தட்ட ஏர்லி 1950ஸ்லேருந்து ஆரம்பிச்சிது. ஏன்னா நாங்கள் வந்து அப்போ வீனஸ் பிக்சர்ஸோட தொடர்பு இருந்தனால, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருந்ததுனால, நாங்கள் வந்து முக்கியமாக முதல்ல அவங்களை முதல் படம் லட்சாதிபதி டப்பிங் படம், அதுக்கப்புறம் அடுத்தது அமரதெய்வம், உத்தமபுத்திரன், கல்யாண பர்ஸ்லேருந்து என்னென்ன வரைக்கும் எல்லா படமும் வீனஸ் பிக்சர்ஸோடு தொடர்ந்து பண்ணியிருந்தோம். அஃப்கோர்ஸ் வீனஸ் பிக்சர்ஸோட கூட ஸ்ரீதரும் அப்போது முதல்ல ரைட்டராக இருந்தார், அப்புறமா பார்ட்னர் ஆனார் கல்யாண பர்ஸ்லாம். கல்யாண பர்ஸுக்கு அப்புறம் ஸ்ரீதர் ஹிஸ் ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்த உடனே எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு கோன் விஷ் மிஸ்டர் ஸ்ரீதர். அப்போலேருந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இன்ஃபேக்ட் நானும் அப்பாவோட இந்த உங்கள் சவுத் போக்ரோட ஆஃபீஸ் சித்ராலய ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். காதலிக்க நேரமிலிருந்து உங்கள் அவ்வளோ அசோசியேட் ஆகி ஃபினாமினல் சக்ஸஸ், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பார்க்காத சக்ஸஸ் எல்லாம் நீங்களும் ஸ்ரீதர் சேர்ந்து கொடுத்துருக்கீங்க. முன்ன ஒரு காலத்தில் ஏன்னா எப்போவுமே வெறும் துக்கமான படமே எடுத்து நானும் படத்தை இப்போ ஓட்டியிருந்தோம். அப்புறம் ஒரு காமெடி படமும் எடுத்து படத்தை ஓட்ட முடியும் அப்படின்ற ப்ரூவ் பண்ணதை ஃபஸ்ட்டு நீங்களும் திரு ஸ்ரீதர் அவர்களும் தான். அது ஒரு ஃபினாமினல் சக்ஸஸ். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக உங்களோட நாங்கள் இன்டைரக்ட் தொடர்பில் இருந்தோம், நாட் டைரக்ட், பிகாஸ் வி ஆர் நாட் ப்ரொடியூசர்ஸ் அட் ஆல். அதுக்கப்புறம் கலாட்டா கல்யாணம், சுசுந்தரி, அதாவது சுமதியன் சுந்தரி, அதில் அன்னிலேருந்து பாட்டு சொல்லை தட்டாதே வரைக்கும் உங்களோட முழு வியாபார தொடர்பு இருந்தோம். நாங்கள் ஒன் ஆஃப் உங்களோட ரைட்டிங்கில் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் எங்களை சொல்ல போனாக்கா ஆனந்தா பிக்சர்ஸ் லக்ஷ்மணன் சுரேஷ் அவர்களும் கூட தான். ஒரு லைட் ஹார்ட்டட் அண்ட் வெரி ஜோவியல் அண்ட் வெரி எக்ஸ்ட்ரீம்லி நைஸ் பர்சன். அண்ட் தவுட்டு நம்மளவால் ஒரு இது மாதிரி வெரி செலக்டட் ஃபியூ தான் நம்மளவால் இந்த மாதிரி இங்கே இருக்கும் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளவால் இருக்குதுன்றது இன்னும் ரேரிட்டி. அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து இன்னும் ஹேலின் ஹெல்தியாக ரேர் ஆஃப் தி ரேரிட்டி. ஐ விஷ் அண்ட் ப்ரே தட் யூ லிவ் லாங்கர். நாங்களும் இந்த கோவிட் இல்லாமல் தான் நேரம் வந்து விஷ் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அபயாதி சொல்லியிருந்திருப்போம். நாங்கள் நேரம் இப்போ கோவிட் வர முடியாததுனால உங்களுக்கு இந்த வாழ்த்துக்களை ஆறு நமஸ்காரங்களை வாழ்த்துக்குன்னு சொல்லக்கூடாது, நமஸ்காரங்களை இது மூலமாக தெரியப்படுத்திக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணதுக்காக ஏ மில்லியன் தேங்க்ஸ் டு யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபார் ஆல் திஸ் எக்ஸலண்ட் ஜாப். தேங்க்யூ வெரி மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் கோபு சார். தேங்க்யூ. அன்பண்ணன் சித்திராலய கோபுரத்துக்கு 90வது பிறந்தநாள், அவரை வணங்குகிறோம்.
அவரை மாதிரி ஒரு சிறந்த மனிதரை திரையுலகில் பார்ப்பது ரொம்ப கடினம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக எங்களுக்கு அவரோட ஒரு நெருங்கிய நட்பு. இயக்குனர் ஸ்ரீதரன் ஒரு மகாபெரும் இயக்குனரோட சிறுவயது முதல் அவருடைய வாழ்க்கை முடியும் வரை கூடவே இருந்து பயணித்தவர். இது வந்து திரையுலகில் ஒரு புதிய சகாப்தம். இது அவர் வந்து அந்தளவுக்கு ஸ்ரீதர் சார் இயக்குனரில் ஒரு கோ டைரக்டர் அங்கே படம் வேலை செஞ்சார். அப்போத்துலேருந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஸ்ரீதர் சார் கூட ஒரு இயக்குனருக்கும் தயார் பண்ணுறதுனால அது வெளில தெரியாதபடி நல்லபடியாக பேசி ஸ்ரீதர் சாரையும் இப்போ இது சின்ன படம், இதுக்கு மேலே உங்ககிட்ட எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டிங்கை நகர்த்தி கொண்டு போகிறதுல மிகப்பெரிய பங்கு அவருக்கு இருந்தது. அதே மாதிரி அவரை வைத்து நாங்கள் டில்லி பாபுன்ற படம் அவர் இயக்கத்தில் தயாரித்தோம். அந்த படத்துலேயும் இந்த ஒரு படம் என்ன விற்பனையாக இது படத்துக்கு என்ன நியாயமாக ப்ரொடியூசர் செலவு பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை போட்டு படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவர். கண்டிப்பாக ஒரு நல்ல சிறந்த மனிதன், ஒரு பெரிய நகைச்சுவையாளர். இன்றைக்கி மிகப்பெரிய பெரிய நகைச்சுவை காவியங்கள்லாம் இன்றைக்கும் டெலிவிஷனில் ஓடிட்டுருக்குன்னா அதில் அவருடைய பங்கு தான் இருக்குது. அந்த அவருக்கு இன்னும் பல நூறாண்டு காலம் வாழ மான் இல்லாமல் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.